வணக்கம். இது கேள்விக்களம். ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் பல நாடுகளில் இஸ்ரேல் நாட்டின் ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் பிகாசஸ் என்கிற ஒரு மென்பொருள், ஸ்பைவேர் என்று சொல்லக்கூடிய வேவு பார்க்கும் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி பல்வேறு நாடுகள் தங்கள் நாட்டின் பிரமுகர்களை, செயல்பாட்டாளர்களை உளவு பார்த்திருக்கின்றன என்று வாஷிங்டன் போஸ்ட், கார்டியன், வயர் உட்பட 17 பிரபலமான உலக புகழ்பெற்ற ஊடகங்கள் ஒரு புலனாய்வு செய்தியை நேற்று முதல் வெளியிட்டு வருகின்றன. அதில் இந்தியாவில் பத்திரிகையாளர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், இன்றைக்கு மோடி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், விமர்சகர்கள், எழுத்தாளர்கள், இப்படி பலர், தேர்தல் ஆணையர், உச்சநீதிமன்றத்தின் தலை நீதிபதி ஒருவர் என்று பலதரப்பட்டவர்கள் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உரையாடல், அவர்களுடைய செல்ஃபோனில் இருந்த அத்தனை தகவல்கள், அவர்களது நடமாட்டம் என்பது கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமான இந்த நடவடிக்கை நாட்டை உலுக்கக்கூடிய ஒரு மனித உரிமை பிரச்சனையாக, ஜனநாயகத்தை குழிதோண்டி புடைக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. சட்டபூர்வமாக செய்திருக்கிறோம், சட்டவிரோதமான எதையும் செய்யவில்லை என்று ஒன்றிய அரசு சொல்கிறது. அதன் அமைச்சர் சட்டவிரோதமான எதையும் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் புகழுக்கு களங்கம் விளைவிப்பதற்காக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக இந்த சதி, இப்படியான ஒரு செய்தி பரப்பப்படுகிறது என்பது அவரது கூற்று. முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த சாஃப்ட்வேரை மிக பல கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்து வாங்கினீர்களா இல்லையா? தீவிரவாதிகளை கண்காணிப்பதற்கான இந்த சாஃப்ட்வேரை எதற்காக நீங்கள் வாங்கினீர்கள், யாருக்கு எதிராக பயன்படுத்தினீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதைத்தான் நாம் விவாதிக்கப் போகிறோம். இந்த அமர்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ், மே 17 இயக்கத்தின் திரு திருமுருகன் காந்தி, டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். சந்திரசேகர், பத்திரிகையாளர் திரு ப. கிருஷ்ணன், வலதுசாரி திரு சங்கர நாராயணன், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு சந்திரசேகர்கிட்டருந்து தொடங்கணும். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு அப்படின்றது இந்தியாவை பல தருணங்களில் உலுக்கியிருக்கு. அமெரிக்கா முதல் பல ஜனநாயகம் எங்கெல்லாம் செழுமையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. இதற்கு முன்னால் ஒரு அரசாங்கம் ஒட்டு கேட்டது அப்படின்றதற்கும் இப்போ ஒட்டு கேட்டவர்கள் பட்டியல், குறிவைக்கப்பட்டவர்களுடைய பட்டியல், ஒட்டு கேட்கப்பட்ட விதம், வேவு பார்க்கப்பட்ட விதம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு பிரமிப்பையும் பயத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிற இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சந்திர? முதல்ல குணா, ஒரு கேவியட்டோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன். இதில் இந்த இன்டர்நேஷ்னல் கன்சோர்ஷியம், குளோபல் மீடியா கன்சோர்ஷியம் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் டார்கெட் பண்ண நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாருமே ஸ்பைவேர் வச்சு அவங்கள இப்போ ஸ்பை பண்ணாங்களான்னு சொல்ல முடியாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூலே ஒத்துக்கலாம். ஆனாலும் இது ஒரு டேஞ்சரஸ் விஷயம். என்னென்னா, உங்களுக்கு இது தனி மனித அந்தரங்க ப்ரைவசியை மீறுவது, மற்றபடி மற்றும் அரசியல் சாசனம் கொடுக்கப்பட்ட, சாசனத்தால் கொடுக்கப்பட்ட அந்த தனி மனித உரிமையை மீறுவதாக உள்ளது. ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள என்ன ஒரு எல்லா ஒரு 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 ஆளுங்கட்சிக்கு என்ன உரிமை உண்டோ அதெல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு. ஆனால் ஆளுங்கட்சி இந்த மாதிரி ஒரு 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 வேவு பார்ப்பதன் மூலம் ஒரு அவர்களுக்கு அரசு இயந்திரத்தை வைத்து ஒரு அட்வான்டேஜ் உள்ளது. நீங்கள் கேட்டபடி பார்த்தால், முன்னாடி நடந்த வேவு பார்ப்பதற்கும் இப்போ நடக்கும் வேவு பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இந்தியாவில் ஒன்றும் முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டெல்லாம் யாரும் வேவு பார்க்கலன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் பண்ணியிருக்காங்க. பட் இதில் குவாலிட்டேட்டிவ்லி என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அந்த
பெகாசஸ் என்ற அந்த ஸ்பைவேர் அதை வச்சு ஒன்று அந்த ஃபோனை ஹேக் பண்ணுறது. முந்திலாம் வெறும் டேப் பண்ணி வேவ் பார்ப்பாங்க, இப்போ அதை ஹேக்கே பண்ணுறாங்க. ஹேக் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய ஃபோனுடைய கேமராவை கூட ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ அந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதனால் இது ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டு. இப்போது இதில் எத்தனை பேர் வேவ் பார்க்கப்பட்டாங்க, படலான்றதை இந்த உண்மையை நம்மளுக்கு வெளியில் வரவே கூட வராது. ஏன்னா இதை கொடுக்க வேண்டியது அரசு. ஏன்னா இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை வந்து அந்த என்எஸ்ஓ இஸ்ரேலி கம்பெனி என்எஸ்ஓவே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க, வேறு ப்ரைவேட்டு யாருக்கும் கொடுக்கறதில்ல. அதனால் இதை வேவ் பார்த்தா இதை வந்து அரசு தான் பண்ண முடியும். இந்த அரசு எப்படின்னா இது ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி. இது இதுக்கு வந்து உங்களுக்கு சட்டம், இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதுபடி தான் நீங்கள் ஒரு 10 சட்டப்படி அமைத்துள்ள ஒரு ஏஜென்சிஸ் சிபிஐ ஐபி போலீஸ் இந்த மாதிரி சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சிஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுற ஏஜென்சிஸ் இவங்களுக்கு வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக உத்தரவு போட்டு நீங்கள் பண்ணலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி பெகாசஸ் மாதிரி ஸ்பைவேரை வச்சுனீங்கன்னா நீங்கள் ஒரு சட்டமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் பாட்டு யாரை வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் இந்த அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி ஜாப், அந்த மாதிரி வேலை. இது இந்தியாவில் உங்களுக்கு இந்த விஷயத்தில் அவ்வளோ ஒரு இது கிடையாது. மக்களிடம் ஒரு விழிப்புணர்வோ இல்லை ஒரு அதை பற்றிய ஒரு உணர்வே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வாட்டி பொலிட்டிக்கலாக இந்த 80s ராமகிருஷ்ண ஹெக்டே இந்த மாதிரி டெலிஃபோன் டேப்பிங் பண்ணதற்காக அவங்க கட்சிக்காரர் சுப்பிரமணிய சாமியே எழுப்பி அவருக்கு அரசு விழுந்தது. அது ஒன்று தான் இந்த கவர்மெண்ட், இந்த இந்தியாவிலேயே ஒரு கவர்மெண்ட் விழுறதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். மற்றபடி ஒரு சந்திரசேகர் கவர்மெண்ட்டும் இருந்தது, அப்பவும் ராஜீவ்காந்தி இந்த மாதிரி ரெண்டு ஹரியானா போலீஸ்காரங்களை வச்சு எங்களை வேவு பார்க்க வந்தாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டை கவுத்தாங்க. அது ஆனால் ராஜீவ் அப்போது காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி அவங்ககிட்ட, அந்த கவர்மெண்ட்டோட மெஜாரிட்டி காங்கிரஸ் கையில் இருந்ததுனால அது பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் வேவு பார்ப்பு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுவும் இந்த அரசு கீழே நீங்கள் எது ஒன்றாலும் என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து ஃப்ளாட்டாக டினை பண்ணுறாங்க. அதனால் இந்த அரசுக்கிட்டேருந்து நீங்கள் கன்ஃபர்மேஷனை எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஃப்ளாட்டாக டினை பண்ணுறாங்க, அது இப்படி செய்யலை அப்படின்னு ஒரு வரியில் சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறாங்க. ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமையில் கை வைக்கக்கூடியது, குற்றவாளிகள் குற்றத்துக்கு தொடர்புடையவங்களை வந்து போலீஸ் கேட்டு உள்துறை செயலாளர் அனுமதி கொடுத்து இந்த போதைப்பொருள் கடத்தல் தலைவரை பற்றி நீங்கள் உளவு பாருங்கள், அவருடைய போனை ஒட்டு கேட்கணும், நாங்கள் வந்து குற்ற பின்னணியை அந்த சதி வலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சட்டபூர்வமாக வேவு பார்க்கறது கடந்த காலத்தில் நடந்தது. இது வந்து ஒரு ஜீரோ ட்ரேசிங், எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் மிக சாதாரணமாக ஒரு லிங்க் அனுப்பிச்சு அதை ஓப்பன் பண்ணால் ஹேக் பண்ணுறதுன்றதுக்கு பதிலாக ஒரு எந்த எண்ணையும் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மிஸ்ட் கால் கொடுத்து கூட ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு இது அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி. இது இந்த எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இது நடக்கக்கூடும், இது வந்து ஒரு அபாயகரமான போக்கு அப்படின்ற ஒன்றை நீங்கள் சொல்கிறீங்க. நான் திரு சங்கரநாராயணனுடைய பார்வையை கேட்கணும். திரு சங்கரநாராயணன் பொதுவாக எந்த ஒரு ஆளுங்கட்சியும் உலகத்தில் நிரந்தரமான ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை. எதிர்கட்சி அப்படின்ற ஒன்று தான் ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய வலு. அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மேலே புகார் சொன்ன ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய உறவினர்கள் 11 பேர், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், இப்படி பலதரப்பட்டவங்க இந்த சாஃப்ட்வேர் மூலமாக வேவு பார்க்கப்பட்டதாக வெளியான செய்தி அப்படின்றது இந்திய ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்கிற விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இந்த பிகாசஸ் ஸ்பைவேர்ங்கிறது ஒரு இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு என்எஸ்ஓ என்ற அமைப்பினால் அந்த நாட்டுக்கு தகவல்களை கொடுக்கதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரைவேட் ஏஜென்சி. இப்போ இந்த ஏஜென்சியினுடைய இந்த அறிக்கையை வந்து நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் வந்து நீங்க பார்த்து பேசியிருக்கான்னு சொல்றீங்க. இப்போ இந்த நேரத்தில், அதாவது இன்றைக்கு பாராளுமன்றம் கூட்டத்தொடர் தொடங்குது,
இந்த நேரத்தில் இந்த அறிக்கை வெளிவருவதற்கான காரணம் என்ன? இதனுடைய ஆத்தென்டிசிட்டி, இதனுடைய உண்மை தன்மை கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது ஒரு அரசு வந்து இந்த கோவிட் டைமில் பாராளுமன்றம் இன்றைக்கி கூடுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி காலையில் இது மாதிரி ஒரு பிகாசஸ் ஸ்பைவேர் மூலமாக ஒரு என்எஸ்ஓங்கிற இஸ்ரேல் நாட்டினுடைய நிறுவனம் இந்திய நாடு உட்பட ஒரு உலகளாவிய அளவில் இந்தியாவில் மட்டும் ஒரு 300 பேருக்கு மேற்பட்ட நீதியரசர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற இந்த தகவல் இன்றைக்கி தான் அந்த ஆராய்ச்சி பண்ண பத்திரிகையாளர்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே தெரிஞ்சு இதை ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த நியூஸை வெளியிடுறாங்களா அப்படின்னு சொல்லிச்சில் இதனுடைய உண்மைத்தன்மையே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த என்எஸ்ஓவே சொல்லுது எங்களுடைய சர்வரில் அந்த மாதிரி தகவல்கள் இல்லை அப்படின்னு என்எஸ்ஓ வந்து சொல்லியிருக்குது. இப்போது இந்த நம்மளுடைய கொஞ்சம் 2-3 வருடத்துக்கு முன்னாடி விக்கிலீக்ஸ் அப்படிங்களுடைய ஒரு தகவல் வந்து உலகம் முழுக்க எல்லா அரசினுடைய தகவல்களையும் விக்கிலீக்ஸினுடைய நிறுவனர் எட்வர்ட் ஸ்னோடன்ட்டு இருக்குது அப்படின்னு அவரே தலைமையாக இருந்தார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக ஒரு இந்த டெக்னாலஜி மூலமாக வந்து ஒரு ஒரு த்ரெட்டை கொடுக்குது. இதனுடைய ஆத்தென்டிசிட்டி வந்து ரொம்ப கேள்விக்குறி. நம்ம வந்து ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்குது, அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராயணும். அதை ஆராய்ஞ்ச பிறகு அதை பற்றி மேற்கொண்டு நம்ம வந்து விவாதிக்கணும். இது இன்னைக்கு காலையில் ஒரு இன்னைக்கு பாராளுமன்றம் கூடுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சரே இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அறிக்கை கொடுத்துட்டார், நாங்கள் தனி மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், அது யாரும் கவலைப்பட வேண்டாம், இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய தகவல்களும் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டார். மேற்கொண்டு அரசு இதுக்கு ஒரு உரிய முறையில் ஒரு விசாரணை நடத்தி உண்மையிலேயே அதனுடைய இந்த பத்திரிகையாளர்களுடைய இந்த ஆராய்ச்சி குழுவினுடைய அறிக்கை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசு அது தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பட் இதனுடைய உண்மைத்தன்மை கேள்விக்குறியா இருக்குது. உண்மைத்தன்மை கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னா அந்த உண்மைத்தன்மையை ஆராய வேண்டியது யார்? இதுல வந்து அந்த சாப்ட்வேரை வாங்குறது, அந்த சாப்ட்வேரை விற்கிற கம்பெனி சொல்றாங்க உலகத்துல நாங்க தனியாருக்கு இதை தருவதில்லை, அரசாங்கத்துக்கு மட்டும்தான் விற்கிறோம்னு. அரசாங்கத்தின் மீதுதான் இப்ப குற்றச்சாட்டே. அரசாங்கம் தன்னுடைய எதிரிகளை ஒடுக்குவதற்கு வேவு பார்த்துருக்கு, அவங்களுடைய அந்தரங்கங்கள்ல தலையிட்டு இருக்கு, மூக்க நுழைச்சிருக்கு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இது வந்து அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதை வந்து உண்மைத்தன்மையை ஆராயணும்னா அரசாங்கமே இதை ஆராய போகுதா? அமைச்சர் சொல்கிறார் இன்னைக்கு திரு ப சிதம்பரம் கேள்வி கேட்டிருக்கிறாரு, இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா, யாருக்கு எதிராக பயன்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை சொல்கிறார். திரு ரவிசங்கர் பிரசாத் முன்னாள் அமைச்சர், அவர் என்ன கேள்வியை முன் வச்சிருக்கிறார் விமர்சனத்தினா, 40 நாடுகள் இது பயன்படுத்துகிறாங்க, இந்தியாவை மட்டும் குற்றம் சொன்னா எப்படின்னு. இப்போ இரண்டு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சருக்கும் இன்னால் அமைச்சருக்குமே இதில் ஒரு முரண் இருக்கிறது வருது. இந்த காலகட்டம் நாடாளுமன்றம் கூடும்போது ஏன் இதை வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறீங்க. பொதுவாக நாடாளுமன்றம் கூடும்போது பத்திரிகைகளில் செய்திகள் மிகப்பெரிய எக்ஸ்போஸ்லாம் வர்றது இயற்கை. ஆனால் இது ஒரு 17 பத்திரிகைகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இணைஞ்சு பண்ண ஒரு ஆபரேஷன். இதில் வாஷிங்டன் போஸ்ட்டுக்கோ அல்லது கார்டியன் மாதிரியான லண்டனில் இருக்கிற பத்திரிகைக்கோ இந்தியாவோட பார்லிமெண்ட் என்னைக்கு கூடுது கூடலன்றதை வச்சு வரக்கூடிய விஷயம் இல்லை. எனவே இது பேசு பொருள் ஆகிறதுல என்ன தப்பு இருக்கு, எந்த நாளில் வந்தா என்ன அப்படின்ற கேள்வியை சொல்றாங்க. நான் திரு ஆலூர் ஷானவாசுடைய பார்வையை கேட்கணும். திரு ஆலூர், இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்த பின்புலத்திலிருந்து இதை நீங்க பார்க்கணும். அவங்களுடைய வடிவமே ஒரு ஃபாசிச வடிவம்தான். எந்த ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் கட்டுப்படாத ஒரு அமைப்பை அவர்கள் தாயமைப்பாக கொண்டிருப்பவர்கள். ஆர்எஸ்எஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு முறை கொண்ட அமைப்புங்கிறது நமக்கு தெரியும். அவர்கள் ஹிட்லருடைய சித்தாந்தத்தையே ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், இப்போதும் வந்து இஸ்ரேலோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். அப்போ இந்த எதேச்சதிகாரமான சர்வாதிகாரமான போக்குடையவர்களோடு மிக நெருக்கமான அணுக்கமான உறவு கொண்டவர்கள், சித்தாந்த ரீதியாகவே அவர்களை வந்து போற்றக்கூடியவர்கள். அப்போ இந்த இஸ்ரேல் எப்படி உலகம் பூரா ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட உளவு வேலைகளை அந்த நாடு செய்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். அந்த நாட்டோடு இவர்களுக்கு சித்தாந்த ரீதியிலேயே இருக்கக்கூடிய தொடர்பினுடைய நீட்சி தான் இந்த நடவடிக்கைகள். இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அரசை எதிர்ப்பவர்களை நோக்கி இந்த வலை பின்னப்பட்டிருக்குது, அதை கவனிக்கணும். இதற்கு அவர்கள் என்ன வடிவம் கொடுக்கிறான்னா, இவர்கள்லாம் நாட்டை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறாங்க. இப்போ நாட்டை எதிர்ப்பவர்கள், நாட்டுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள்,
நாட்டுக்கு எதிரான துரோக செயலில் ஈடுபட வரக்கூடியவர்களை வந்து உளவு பார்ப்பதற்கு ஒரு அரசுக்கு வந்து உரிமை உண்டு. ஏன்னா நாட்டை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பு. அரசை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அதனால சட்டமே அதை அனுமதிக்குது. ஆனால் இவர்கள் இங்கே நாட்டுக்கு எதிரானவர்களாக யாரை உளவு பார்த்திருக்கிறார்கள்னு பாருங்க. இன்னைக்கு வந்து திருமுருகன் காந்தி நாட்டுக்கு எதிரானவரா? திருமுருகன் காந்தி நமக்கு தெரியும், இந்த மண்ணில் ஒரு செயல்பாட்டாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். அவர் வந்து கொள்ளையடித்தாரா? அவர் வந்து இயற்கை வளங்களை சூறையாடினாரா? அல்லது இந்த அரசு பழைய ரூபாய் நோட்டுகளெல்லாம் ஒழித்துட்டு ஒரே நாளில் புதிய ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்திய போது அந்த புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டாக இவற்றிலிருந்து பிடிச்சாங்களா? எந்த வகையில் திருமுருகன் காந்தி இந்த நாட்டுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டார்? இந்த நாட்டினுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராட்ட களத்துக்கு போனார். போராட்ட வடிவம் என்பது இந்த நாட்டினுடைய ஒரு மரபார்ந்த ஒரு ஜனநாயக வடிவம் அது. அந்த வடிவத்திற்குள் நின்று கொண்டு போராடக்கூடியவர் மீது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை பாய்ச்சப்பட்டிருக்குது அப்படின்னா, இப்படி அவருடைய தனிப்பட்ட தகவல்கள் கூட திருடப்படுகிறது அப்படின்னா, அவர் உளவு பார்க்கப்படுகிறார் அப்படின்னா எவ்வளவு அபத்தமான ஒன்று. ஏற்கனவே இந்த பீமே கோராகான் வழக்கில் சிக்கியவர்களுக்கு வந்து அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் நாட்டுக்கு எதிரான செயல்களில் எதுலையுமே ஈடுபடாமலேயே அவர்களுடைய கணினிகளில் மடிக்கணினிகளில் வந்து வெளியே இருந்து ஹேக் பண்ணி தகவல்களை உள்ள சொருகி அந்த தகவல்கள் அதில் இருந்ததுனால அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சூழலை எல்லாம் பார்க்குறோம். அந்த தகவல்கள்லாம் இப்போ வெளியே வந்திருக்குது. இப்படி நாட்டுக்கு எதிரான எந்தவித நடவடிக்கைகளிலும் ஈடுபடாதவர்கள் அரசுக்கு எதிரான கருத்துடையவர்கள் என்பதற்காக அவர்களுடைய சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறது, அவர்களுடைய சிஸ்டத்தில் வந்து நாட்டுக்கு எதிரான தகவல்களை உள்ள புகுத்துறது, அதை வச்சுக்கிட்டு இவர்கள் நாட்டுக்கு எதிரானவர்கள் சித்தரிக்கிறது என்று ஒரு நடவடிக்கை கடந்த இந்த ஆட்சி காலத்தில், இந்த மோடி அரசினுடைய ஆட்சி காலம் முழுமைக்கு இதை பார்க்கிறோம். அரசை எதிர்த்து பேசியவர்கள் மீது மிகப்பெரிய வழக்குகள், அரசை எதிர்த்து விமர்சிப்பவர்கள் மீது மிகப்பெரிய வழக்குகள், பாஜக என்கிற கட்சியை விமர்சிப்பவர்கள் மீது வழக்குகள், ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பை எதிர்த்து நிற்பவர்கள் மீது வழக்குகள், இந்த அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து நின்றால் வழக்குகள், கொடுஞ்சட்டங்கள் அவர்கள் மீது பாய்ச்சப்படுகிறது, தேச விரோத சட்டங்கள் பாய்ச்சப்படுகிறது. அதனுடைய நீட்சியாக தான் இதை பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் நடந்த மிக முக்கியமான அசைவுகள் ஒவ்வொன்றிலையும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பட்டியலை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள், நீதி பரிபாலன அமைப்பு கடந்த 5-6 ஆண்டுகளில் எப்படி திசை மாறி இருக்கிறதுங்கிறத நம்ம ஒரு விமர்சனமாக இந்த நாட்டில் முன்வைக்கிறோம். நீதிபதிகளே இந்திய வரலாற்றில் எப்போது இல்லாத வகையில் வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களுடைய நீதித்துறையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசினாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த நாடு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த நாட்டினுடைய நீதித்துறை தள்ளப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் தொடர்பான ஒரு வழக்கு, அதில் குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றச்சாட்டை வைத்தவர், அவர்கள் தொடர்புடைய எல்லோருடைய விஷயங்களும் இன்னைக்கு வந்து உளவு பார்க்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் எப்படிப்பட்ட முக்கியமான வழக்குகளில் எப்படி தீர்ப்பு சொன்னார், அது இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இப்படி உளவு பார்க்கப்பட்டது என்றால் அந்த உளவு பார்க்கறதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது, பணிய வைக்கப்பட்டார்களா, தீர்ப்புகள் வழங்கப்பட்டதா வாங்கப்பட்டதா இப்படிங்கிற கேள்விகள்லாம் வருதுல்ல இப்போ. அப்போ எவ்வளவு மோசமான திசையை நோக்கி நம்முடைய அமைப்பு போயிட்டு இருக்குது, ஜனநாயக அமைப்பு. இந்த ஜனநாயக அமைப்பை கேலி கூத்தாக்குறது யாரு? அப்போ இந்த உளவு பார்ப்பது என்பதனுடைய பின்னணியில் எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது பாருங்க. அதுபோல இன்றைக்கு வந்து பல கார்பரேட்டுகள், அதாவது இந்தியாவில் உள்ள பல தொழிலதிபர்களும் வந்து இதில் உளவு பார்க்கப்பட்டிருக்குதா இன்னைக்கு தகவல் வருது. இன்னைக்கு வந்து 2 மிகப்பெரிய அம்பானி அதானி என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை நோக்கி இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு அவங்களை வந்து எல்லா வகையிலையும் பாதுகாக்கிற, எல்லா வகையிலையும் அவர்களை வளப்படுத்துகிற ஒரு நடவடிக்கை எடுக்குது. அரசாங்கத்தினுடைய எல்லா கொள்கை முடிவுகளும் அவர்களின் நலன் சார்ந்து இருக்குது. பொதுத்துறை நிறுவனங்கள் விற்பனை என்பது கூட அவர்களின் நலன் சார்ந்து இருக்குது. இதுல ஏனைய மற்ற நிறுவனங்கள் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள்னா இதுல வந்து இதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்குது. அப்ப பத்திரிகையாளர்களை உளவு பார்ப்பது, செயல்பாட்டாளர்களை உளவு பார்ப்பது, தொழிலதிபர்களை உளவு பார்ப்பது, அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்களுடைய அமைச்சர்களை உளவு பார்க்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அமைச்சரவை மாற்றம் நடந்துச்சு, முக்கியமான துறைகளுடைய அமைச்சர்கள் மாற்றப்பட்டாங்க. குறிப்பாக இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் மாற்றப்பட்டாங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை கடந்த 1.5 ஆண்டுகளில் இந்தியாவில் இந்த கொரோனா தொற்றை கையாள்வதில் மிகப்பெரிய தோல்வின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த தோல்விக்கு பொறுப்பேற்றவர்கள் வெளியேற்றப்பட்டார்களா, எதற்காக வெளியேற்றப்பட்டார்கள், எந்த விவரமும் நமக்கு கிடையாது. அப்ப அதுல வந்து
பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு பொறுப்பு கிடையாதா? அப்போ மோடியும் பதவி விலகுவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. அப்போ அவர்கள் ஏன் மாற்றப்பட்டார்கள்ங்கிற கேள்வி இருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் கூட ஏன் எதற்கு என்கிற எந்த விளக்கமும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன தகவல் வருது, அமைச்சர்கள் கூட உளவு பார்க்கப்பட்டார்கள் வருது. அப்போ இது எதற்கு, எவ்வளவு பெரிய ஒரு அத்துமீறல் நடவடிக்கை இது, ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற நடவடிக்கை. இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். இதற்கு வந்து உரிய விசாரணை நடத்தப்படணும். ஆனால் வந்து திருடங்கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி இதை விசாரிப்பது யாருங்கிறதா இப்ப கேள்வி. யார் விசாரிக்கிறது? குற்றச்சாட்டை இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசின் மீது, மோடி அரசின் மீது தான். அவர்கள் தான் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு சர்வதேச பன்னாட்டு ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதில் உண்மையான விடை கிடைக்கணும். அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். இதில் வந்து இதை திசை திருப்புவதற்கான நடவடிக்கைன்னு இதற்கு முன்னால் பேசின தோழர் சொன்னாரு, நாடாளுமன்றம் கூடுற நாள் பார்த்து இதை வெளியிட்டுட்டாங்களா. இந்த வேலைகள்லாம் செய்வது வந்து பாஜக தான் இதெல்லாம் செய்யும். தேர்தலை பார்த்து தேசபக்தி வேஷத்தை போடுவது, தேர்தல் நேரத்தை பார்த்து ராமர் கோயில் பிரச்சனையை கிளப்புவது, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிறது. இப்போது கூட 2024 ராமர் கோயிலை கட்டி திறப்போன்னு அறிவிக்கிறாங்க. 2024 ஏன் திறக்கணும்? ஏன் 2023 திறந்தா என்ன, 22 திறந்தா என்ன, அல்லது 25 திறந்தா என்ன? 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ இவர்கள் ராமர் மீதும் இவர்களுக்கு பக்தி கிடையாது. இவர்கள் எல்லாவற்றையும் தேர்தல் ஆதாயத்தை கொண்டு, தேர்தல் நேரத்தை கணக்கிட்டு செய்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வந்து இப்படி ஒரு நேரத்தில் இந்த தகவல் வெளிவந்திருப்பதை கூட அந்த கோணத்தில் தான் பார்ப்பார்கள். ஏன்னா அது அவர்களுடைய பாலிசி, அவர்களுடைய போக்கு அப்படி. ஆனால் இதில் வந்து அதையெல்லாம் தாண்டி இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய அந்தரங்கமும் பாதுகாக்கப்படணும். அது வந்து அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. நாட்டுக்கு எதிரான செயல்களை தடுக்க வேண்டியதுல வந்து நமக்கு மாற்றுக்கருத்து இல்லை. நாட்டுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை வந்து கைது செய்யுங்க, அவர்கள் வந்து அவருடைய போக்கை கண்காணிங்க, அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் போட்டிருக்கிற பட்டியலை பாருங்க, இன்னைக்கு வெளிவந்திருக்கிற பட்டியலை பாருங்க, அதுல நாட்டுக்கு எதிராக யார் இருக்கா? ஏற்கனவே இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்ட கொடுஞ்சட்டங்கள் எப்படி அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தப்பட்டதோ, அது தடாவா இருந்தாலும் பொடாவா இருந்தாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய யூஏபிஏ சட்டமாக இருந்தாலும், எல்லா சட்டங்களும் அரசியல் எதிரிகளை பழிவாங்கத்தான் பயன்படுத்தப்படுது. நாட்டுக்கு எதிரான சக்திகள்னு அதுல தண்டிக்கப்பட்டது யாரு? யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இதுல வெளிவந்திருக்கிற பட்டியலில் பார்த்தாலும் கூட நாட்டுக்கு எதிரானவர்கள் யாரும் இல்லை, எல்லாருமே செயல்பாட்டாளர்கள், மக்கள்கிட்ட நின்று பணியாற்றக்கூடியவர்கள். அண்மையில சிறையில இருந்து போன ஸ்டேன் சுவாமி நாட்டுக்கு எதிரானவரா? அவர் என்ன கொள்ளையடிச்சாரா? அவர் வந்து தேச விரோத செயலில் எதுவும் ஈடுபட்டாரா? பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக போராடினார், பழங்குடியின மக்களினுடைய உரிமைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தார். அப்படிப்பட்டவர், 80 கடந்த முதியவர், நோய்வாய்ப்பட்டவரை கொண்டு போய் நீங்க ஒரு வழக்கில் சிக்க வச்சு சிறையில வந்து அவருக்கான அடிப்படை உரிமைகளை கூட மறுத்து ஒரு ஸ்ட்ரா கேட்டார். ஒரு ஸ்ட்ரா உறிஞ்சு குடிக்க முடியும், அவர் வந்து நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, நடுக்கம் இருக்கவருக்கு ஒரு தண்ணியை கூட அவர் கையால வச்சு குடிக்க முடியாது, எதுவுமே உணவை வந்து கையால் எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட ஒருவர் ஒரு ஸ்ட்ரா உறிஞ்சு குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா தான் கேட்டார். அதை இந்த தேசிய புலனாய்வு முகமை மறுத்தார்கள். எங்கள்கிட்ட ஸ்ட்ராவே கிடையாதுன்னாங்க நீதிமன்றத்தில் போய். இப்படி கொடூரமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இப்படிப்பட்ட செயல்பாட்டாளர்களை ஒடுக்கி இருப்பார்கள்ங்கிறதுக்கு அதெல்லாம் சாட்சி. அப்ப இதையெல்லாம், இந்த பின்னணியெல்லாம் வைத்து தான் இதுல வந்து இந்த அரசின் மீது மிகப்பெரிய சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா, இதற்கு இவ்வளவு பெரிய பின்னணி இருக்குது. இந்த நாட்டில் அண்மை காலத்தில் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகள், நீதிமன்றம் தொடர்பான நடவடிக்கைகள், அரசினுடைய பழிவாங்கல் நாம் தொடர்ந்து பேசலாம். அதாவது இந்த வெறுமனே இந்த டேப்பிங் வேவ் பாக்குறது அப்படின்றது தனிச்சு பார்க்காதீங்க, இதை வந்து நடந்த சம்பவங்களோட தொடர்பு படுத்தி பாருங்க. அவங்க என்ன எழுதுனாங்க, அவங்க எதை கையாண்டாங்க அப்படின்றத பொறுத்து. நான் திரு பா கிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்கணும். அதாவது எதிர்கட்சிகளுடைய செயல்பாட்டுக்கு ஆளுங்கட்சி பதில் சொல்றதுன்றது ஒன்று, எதிர்கட்சியை தாண்டி ஏராளமான பத்திரிகையாளர்கள் கருத்துருவாக்கத்தில் ஈடுபட்டவங்க அரசை விமர்சித்தோ அல்லது உண்மையை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகிறவங்களோ இதுக்கு இலக்காகி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அம்சத்திலேருந்து இது பார்க்க வேண்டியது இருக்குது. உளவு பார்க்கறது புதுசு இல்லை. ஒரு திருமுனையில் ரெண்டு காவலர்கள் இருந்து யார் அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படின்றதும், டெலிஃபோனை வந்து ஒட்டு கேட்பதும் அப்படின்றத தாண்டி, இப்போ வந்து அந்த ஃபோனில் அந்த ஃபோனை வச்சிருக்கிறவருக்கே தெரியாமல் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண முடியும், அவருக்கு ஒரு மெயில் அனுப்பி வச்சிருக்க முடியும், அது அவருக்கே தெரியாமல் கூட இருக்கும், அவரை ஒரு வழக்கில் கூட இதன் மூலமாக சிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 20-30 முன்னாடி ஒரு எமர்ஜென்சிக்கு அடுத்து வந்த காலத்தில் இது நடந்திருந்தால் இந்தியாவே உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறி இருந்திருக்கும். இன்றைக்கி இதை வந்து அரசு கையாளுற தன்மையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எனக்கு முன்னாடி பேசிய சில பேருடைய கருத்துக்களுக்கு முரண்பட்ட கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய நண்பர்
விஎஸ் சந்திரசேகர் சொன்னார், இது இஸ் பீயிங் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன், மிதமீறி ஊதி பெரிதாக்கப்படுகிறதுன்னு சொன்னார். சென்ற யூபிஏ கவர்மெண்ட்னுடைய ஆட்சிக்காலத்திலேயே ஆர்டிஐ மோந்தல் என்பவர் போட்ட ஆர்டிஐ, ஐ எம் சாரி சொல்லுங்க, நான் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் நான் சொல்லலை, ஐ ஸ்டாண்ட் கரெக்ட், ஐ நாட் சேயிங் இட் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் நான் சொல்லவே இல்லை, இன்ஃபேக்ட் நடக்கிறது கரெக்டாக நடக்குதுன்னு தான் சொன்னேன் நான். சரி, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், நான் அப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஹவவர் இது வந்து இதே மாதிரி நான் என்ன சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, 2013 மோந்தல் என்பவர் ஆர்டி கேஸ் போட்டு யூபிஏ கவர்மெண்டில் 9000 முறை இந்த மாதிரி டேப் பண்ணப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குன்னு பதிவாகியிருக்கிறது. அப்போ உங்களுக்கு நான் பட்டியலிட்டு சொல்ல போனால், ஒவ்வொரு ஆண்டுகளத்துலேயும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் டெலிஃபோன் ஒட்டு கேட்கப்பட்டது, மம்தா பானர்ஜி ரயில்வேத்துறை அமைச்சராக இருந்தபோது மேற்கு வங்கத்தில் ஒட்டு கேட்கப்பட்டது, அமர் சிங் முலாயம் சிங்கினுடைய கட்சியில் அவரோட ரைட் ஹேண்டாக இருந்த அமர் சிங்கினுடைய மொபைல் ஃபோன் டேப் செய்யப்பட்டது, இது போன்ற பல சம்பவங்கள் இருக்குது யூபிஏ கவர்மெண்ட்லேயே. ஏன் பின்னால் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜியுடைய வீட்லேயே கூட ஒரு பக் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் எல்லா சம்பவங்கள்லாம் தெரியும். இப்போ நான் ஆரூர் சாரா சொன்ன கருத்தில் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், ஆளுங்கட்சியினரும் இந்த பட்டியலில் வந்து த வயர்னுடைய ஃபவுண்டிங் எடிட்டர் எம்கே வேணும் சொல்கிறார், தெர் வாஸ் நாட் இனஃப் எவிடன்ஸ் டு ஹவு மெனி ஃபோன்ஸ் ஹவ் பீன் டேப்டு ஹேக்கடு இடம்பெற்றதாக தகவல் உண்டு, பதிவாயிருக்கு ஊடகத்தில் நான் இன்று பார்த்தேன். அப்படின்னா ஒன்று அதில் ஒரு பார்வை பார்க்கணும், இந்த அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் காரர்களையும் வேவு பார்க்கிறது என்றே வச்சுப்போம். அப்படி பார்த்தால் எய்தர் அது சீரியஸான விஷயமாக இருக்காது. எப்படி சீரியஸா இருக்காது இருங்க, அதாவது ஏன் சொந்த பாக்குறது எப்படி, சொந்த இயக்க அதுல வேண்டாதவங்க இருப்பாங்க இல்ல, வர நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி என்றால் இந்த அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் சொல்பேட்டை கேட்டு நடக்கிறது என்று ஷானவாஸ் போர்வல் சொல்றாங்களே, அது தெரியல. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற சில தலைவர்கள் அவங்க வந்து பிரதமர் யாருன்றதை ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்குது, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு தீர்மானிக்குது, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன திங்க் பண்ணுது, அதனுடைய தலைவர்கள் என்ன சிந்திக்கிறாங்க, எதை நோக்கி அவங்களுடைய நகர்வு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சியை வேலை பார்க்குற மாதிரி இவங்களையும் பார்த்துருக்கலாம். பார்க்கிறது இது வந்து பார்ப்பதன் மூலம் இது எப்படி சீரியஸ் சொல்றீங்க, தே ஆர் டிஸ்டன்சிங் ஃப்ரம் தி ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன். அப்படின்னா இந்த ஒரு கவர்மெண்ட் மெஷினரி மக்கள் வரி பணத்துல இருந்து கோடிக்கணக்கான ரூபா பணத்தை கொட்டி ஒரு பிரைவேட் சாப்ட்வேரை வாங்கி, உலகத்தின் அட்வான்ஸ் சாப்ட்வேரை வாங்கி தனி மனுஷனை வேவு பார்த்துருக்காங்க, தன்னை விமர்சிச்சவங்களை வேவு பார்த்துருக்காங்க. இது எவ்வளவு முக்கியமான விஷயம், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் பிஜேபி இல்லை, இவங்க கட்டுப்பாட்டில் அது இல்லை, அதுவா இப்போ இஷ்யூ சார்? இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்எஸ்எஸ்ஸையும் இவர்கள் விடவில்லை அப்படின்றத நாம் பார்க்கணும். ஒன்று, அப்படி இருந்தால் அதோட நேர்மையை காட்டதாக கூட நான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும். இன்னொரு நேர்மை இதில் இல்லை இல்லை, அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்களையும் விடலை, இந்த லிஸ்ட்டில் வந்து சமூக செயல்பாட்டாளர்கள் இடம்பெற்றால் நீங்கள் சார், சமூக விரோதிகளை கண்காணிப்பதற்கு அவன் வந்து என்எஸ்ஜி என்எஸ்ஓ வந்து இந்த சாஃப்ட்வேரை தயார் பண்ணி கொடுக்குற கம்பெனி சொல்கிறது, நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வைப்போம், டெரரிசம் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி இதை தடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேரை வைக்கிறோம்ன்றாங்க. இவங்க பிடிச்சி இவங்க யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மேலே ஒரு பாலியல் புகாரை சொன்ன ஒரு பெண்மணி, அவரோட உறவுக்காரங்க 11 பேர் தொடங்கி, ராகுல் காந்தி அவரோட சகாக்கள் அவரோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற 9 பேர் பத்திரிக்கையாளர்கள், இப்படிப்பட்டவங்களையும் அரசியலில் மற்றவங்களையும் வேவு பார்க்குறாங்க. ஒரு மக்கள் வரிப்பணத்தில் ஒரு ஒருத்தங்களுடைய ப்ரைவசியை இது பண்ணுறதுல வந்து இதில் என்ன நேர்மை இருக்குது? இல்லை ஒரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ப்ரைவசி என்பது இன்றைய சூழலில் வலைப்பின்னல் சூழலில் டிஜிட்டல் யுகத்தில் நமக்கு ப்ரைவசியே கிடையாது சார். எப்போ நீங்கள் மொபைல் கையில் வச்சுக்க ஆரம்பிச்சிங்களோ உங்களுக்கு ப்ரைவசி போயிடுச்சு. உண்மையிலே உங்களுடைய மொபைலில் செய்யப்படுகிற உங்களுடைய இமெயிலில் கூட ஹேக் செய்யப்படுகிறது, உங்களுடைய ஃபேஸ்புக் ஹேக் செய்யப்படுகிறது சார். இது சர்வராவது ஹேக் பண்ணுவான் சார். இப்போ நம்மளோட கிரெடிட் கார்டு இருக்குது, நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதை யாரோ ஒரு கிரிமினல் ஹேக் பண்ணுவான், நமக்கு தெரியாமல் நம்ம பணத்தை சூறையாடுவான், மோசடி செய்வான், அதுக்கு எதிராக நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சுதந்திரம் இல்லை, ரகசியம் இல்லை அப்படின்றது ஒரு பார்ட். ஒரு அரசாங்கம் அரசை விமர்சிக்கக்கூடியவங்களை வந்து கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ணுவாங்க, அவங்களுடைய எந்த அந்த எந்த திசையில் எவ்வளோ தூரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க கேமராவை ஃபோனில் அவங்களுக்கே தெரியாமல் படம் எடுக்குவாங்க, அவங்களுக்கே தெரியாமல் முழுக்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஜனநாயக நாடுன்றதுக்கான அறிகுறி ஆகுது. எல்லா அரசாங்கங்களுமே இது போன்ற ஒற்று வேலை வேவு வேலை செய்வது வழக்கம். என்னுடைய அனுபவத்திலே
ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே கூட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் உட்கார்ந்ததை நான் அனுபவம் கண்கூடாக பார்த்திருக்கேன். இப்போ வெளிப்படைய சொல்ல பிபி சிங்கோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு பக்கம் விட்டுருவோம். இது ஒரு வேவ் வார்ப்பு என்பது அரசாங்கத்துடைய செயல்பாடுகள். இதில் என்னன்னா, நீங்கள் வந்து இன்றைய தொழில்நுட்பம் வளர்ச்சி காரணமாக நமக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்றைய வலைப்பின்னலிருந்து தப்பித்து கொள்வதற்காக ஜெர்மனியில் தங்களோட இமெயிலில் கூட கான்வர்சேஷன் வச்சுக்க மாட்டாங்க. கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸை கைப்பட எழுதி அல்லது தட்டச்சு செய்து ஃபைல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். என்ன காரணம்னா, இமெயிலில் பண்ணால் கூட அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடும், மைக்ரோசாஃப்ட் தெரிஞ்சது, ஏதோ ஒரு உலகளாவிய சாஃப்ட்வேர் வந்து தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு, வேவு கடந்த அதனால் இதனுடைய வீச்சு தெரிகிறது அப்படின்றது. நண்பர் ஷானவா சொன்னாரே, இவர்கள் இஸ்ரேலா ஹிட்லரான்னு சொன்னார். ஹிட்லரே இஸ்ரேலுடைய யூதர்களை கொன்று குவித்தார். அப்போ இந்தியா அல்லது இன்றைய அரசாங்கம் இஸ்ரேல் பக்கம் இருக்கிறதா, யூதர்கள் ஜெர்மனி பக்கம் இருக்க, ஹிட்லர் பக்கம் இருக்கிறதா என்பது ஹிட்லர் வந்து ஒரு குறியீடு சார், சர்வாதிகாரத்தின் குறியீடு. இஸ்ரேல் வந்து வேறொன்றோட குறியீடு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹிட்லர் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வி பை இட், ஹையர் பண்ணுறோம், ஒரு பணம் கொடுத்து நம்ம கூலி நீங்கள் இந்த வேலை செய்யுங்கன்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களா, இந்த அரசாங்கம் டினை பண்ணுதே, நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லா காலகட்டத்திலையும் வேவு பார்க்கறதுன்றது நடந்திருக்குன்னு. ஆமாம், ஆனால் அரசாங்கம் வந்து வேவே பார்க்கலை, இப்படி ஒரு தகவலே தப்பு, இந்தியாவோட புகழை கெடுக்கிறதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஆர்கியூமெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி சொன்னி மன்மோகன் சிங் மறுநாளே மறுத்திருக்கார், ஜேபிசி போட மாட்டேன்னார். மறுநாள் அதை ஒத்துக்கிட்டார், இந்த மாதிரி வேவ் பார்த்துருக்கோன்னு சொல்லியிருக்கார். சம்பவங்கள்லாம் இதெல்லாம் அரசியல். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இன்னொரு விஷயம் வந்து இந்த வேவு பார்க்கறதெல்லாம் இது போன்ற சாஃப்ட்வேர் எல்லாமே மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்காகவே நடத்தப்படுகிறது, ஆரம்பிக்கப்பட்டது அதுதான். இப்படிலாம் பண்ணால் ஸ்ட்ராட்டஜி நம்ம பொருள் இப்படி விற்குமா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் போட்டி கம்பெனியில் என்ன நடக்குதுன்றதுக்கு வேவு பார்க்கறதுக்கு பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்க. அதுதான் அது வந்து பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்டில் பண்ணுற, கார்பரேட் ரைவல்ரியில் பண்ணுற ஒன்று. இங்கே வந்து ஒரு அரசாங்கம் ஒரு பத்திரிக்கையாளன் தன் கடமையை செய்கிறான், தனக்கு தெரிய வர்ற விமர்சனங்களை முன்வைக்கிறான், தெரிய வர்ற ஊழலை அம்பலப்படுத்துகிறாங்க, அவங்கள வேவு பார்க்கறது, அவங்க ப்ரைவேட் லைஃப்பை பார்க்கறது. ஒரு சிஜேவை மேலே புகார் சொன்ன ஒரு பெண்மணி எல்லாமே அவங்களெல்லாம் வேவு பார்க்கறதுக்கு மத்திய அரசாங்கம் இஸ்ரேல்லேருந்து சாஃப்ட்வேரை வாங்கி இவங்களெல்லாம் வேவு பார்க்கறது தான் ராஜ தர்மமா? அப்படி நம்ம நேரடியாக எடுத்துக்க முடியாது. இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதற்கு உட்பட்ட வகையில் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த பணிகள்லாம் நடைபெறுகிறது. முதல்ல இதை பிரேக் பண்ணது யாரு சார்? இந்தியன் டெலிகிராஃப் ஆக்டில் ஒருத்தரை இது பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? சந்திரசேகர் குறுக்கிட விரும்புகிறார். திரு சந்திரசேகர், அல்ல அவர் சொல்கிற மாதிரி இந்தியன் டெலிகிராஃப் ஆக்டில் லீகலாக பண்ணாங்கன்னு எங்கே யார் சொன்னா? யார் அதை தான் சொல், கவர்மெண்ட்டை தான் சொல்ல மாட்டேன்றாங்களே. ஏன்னா இதை வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்தியன் டெலிகிராஃப் ஆக்டில் பண்ணணும்னா ஹோம் செக்ரட்டரி ஆஃப் தி கன்சர்ன் ஸ்டேட், இல்லை ஹோம் செக்ரட்டரி, யூனியன் ஹோம் செக்ரட்டரி, இல்லை டெல்லி போலீஸ் கமிஷனர், இந்த மாதிரி ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரிகள் தான் இந்த மாதிரி ஆர்டரை கொடுக்க முடியும். எங்கே இருக்குது சொல்லுங்கள்? அந்த மாதிரி இருந்தாலும் ஆர்டிஏல போட்டு வாங்கிடலாமே. இந்த பெகாசஸ் சாஃப்ட் இப்போ ஸ்பைவேர் வாங்கிறதே எதுக்குன்னா, இந்த மாதிரி லீகல் சட்டத்தை பைபாஸ் பண்ணுவதற்காகத்தான் அதை வைத்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய சட்டம் மூலமாக செல்வதற்கு இது தேவையில்லையே. இந்த ஸ்பைவேர் சட்டம் மூலமாக செல்றதுன்னா உங்களுக்கு நீ அவர் குணா சொன்ன மாதிரி ஆன்டி டெரரிசம் அப்புறம் ஆன்டி கிரிமினல் ஆக்ட்ஸ், இதை அதுக்கு வந்து நீங்கள் எப்போதுமே யாரை வேணால் போடலாம், எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறது. பட் இந்த மாதிரி உனக்கு வேண்டாத ஆட்களை பண்ணுவதற்காக வேவு பார்ப்பதற்காக செய்யும்போது இந்த மாதிரி ஸ்பைவேர் போட்டு நீங்கள் உங்கள் வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதை தான் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலி இந்த கவர்மெண்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க வந்து இதை பற்றி அவங்க எப்படி சி அக்யூஸ்டு ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜு ஜூரி எல்லாமே இந்த கவர்மெண்ட்னா இதுலேருந்து எப்படி உண்மை வெளில வரும்? இதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் சூப்பர்வைஸ்டு ஒரு ஜுடிஷியல் என்கொயரி வந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளில வரும். ஒழிய இதை இந்த விஷயம் இதனுடைய உண்மை எப்பவுமே வெளில வராது. மத்திய அரசே புகார் சொல்லி மத்திய அரசே விசாரித்து மத்திய அரசே தீர்ப்பு சொல்லி மத்திய அரசே தண்டனை கொடுக்குற இடத்துக்கு இருந்ததுன்னா இது ஒரு நாளும் வராது அப்படின்றதான் திரு சந்திரசேகர் பார்வை. நான் திருமுருகனோட பார்வையை கேட்டுதரேன். திரு திருமுருகன் காந்தி, உங்களுடைய பார்வை இதில் இந்த உளவு பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப இயல்பான ஒன்றாக இங்கே நண்பர் பா கிருஷ்ணன்லாம் பேசுகிறாங்க.
ஆனால் இந்த பிரச்சனை ஏன் மிக முக்கியமானதாக பார்க்குறோம் அப்படின்னா வந்து பீமா கோரேகான் வழக்கில் 3 ஆண்டுகளாக சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோனா வில்சனுடைய இமெயில் இந்த பெகாசஸ் அப்ளிகேஷன் மூலமாக அது ஹேக் செய்யப்பட்டு உளவு பார்ப்பது வேறு ஹேக் செய்கிறதுங்கிறது வேறு. அந்த அவருடைய இமெயில் வந்து ஹேக் செய்யப்பட்டு அவர் எழுதாத ஒரு விஷயத்தை அவர் எழுதியதாக அல்லது அவருக்கு வந்ததாக ஒரு மின்னஞ்சலை அனுப்பி அதன் மூலமாக தேசத்திற்கு அச்சுறுத்தல் வந்திருப்பதாக அந்த மின்னஞ்சலை அவர்கள் எடுத்து இந்திய பாஜக அரசு வழக்கு பதிவு செய்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் கீழ் 3 ஆண்டுகளாக அவர் சிறையில் வைத்திருக்கார். அவரது கணிப்பொறியை இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் என்பது பாதித்திருக்கிறது என்று ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஃபோரன்சிக் ஆய்வுகளின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது, அம்பலப்பட்டிருக்கிறது. ஸ்டான்சாமி அவர்களுக்கு என்ன நடந்தது நம்ம பார்த்தோம். அதே போல் இங்கே தோழர் ஆனந்த் தெல்தும்பே, கவிஞர் வரவர ராவ், சுதா பரத்வாஜ், காட்லிங், ரோனா வில்சன், இப்படி பலர் இன்றைக்கு கைது செய்யப்பட்ட பீமா கோரேகான் வழக்கில் சிறையில் 3 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இந்த வழக்குகளினுடைய உண்மைத்தன்மை இதுவரை நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் 3 ஆண்டுகளாக பிணை மறுக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அதில் ரோனா வில்சனுடைய கணிப்பொறியானது இதே பெகாசஸ் அப்ளிகேஷன் மூலமாக ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது என்பது அம்பலமான ஒன்றாக இருக்கிறது. அந்த இடத்தில் தான் இந்த கேள்வி மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த அரசு நேர்மையான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்களை கைது செய்யவில்லை. இந்த புகழ்பெற்ற மனித உரிமையாளர்கள், வழக்கறிஞர்கள், கவிஞர்கள் மீதான இந்த வழக்கு என்பது ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருக்கிறது. ஜோடிக்கப்பட்ட வழக்குக்குரிய ஆதாரமும் சாட்சியமும் ஜோடிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அதற்கு இந்த பெகாசஸ் என்கின்ற இந்த உளவு பார்க்கக்கூடிய செயலி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற இடத்திலிருந்து தான் இந்த பிரச்சனை மிகப்பெரும் பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இது என்னுடைய செல்பேசியும் இதில் உளவு பார்க்கப்பட்டதாக பட்டியலிலே பெயர் வந்திருக்கிறது. இதை பார்த்து நான் ஆச்சரியப்படவில்லை, அச்சப்படவில்லை. ஆனால் இதை செய்வதன் மூலமாக எதை சாதிக்க விரும்புகிறார்கள் என்பதை நான் கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இப்படியாக ஒரு பொய்யான தகவலை நீங்கள் எனது செல்பேசியிலோ அல்லது மின்னஞ்சலிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ அல்லது இதர பகுதிகளிலோ நீங்கள் பொருத்திவிட்டு அதை வைத்து கொண்டு என்னை ஒரு தேச விரோதியாக கட்டமைத்து நீங்கள் வழக்கு நடத்தி அல்லது சிறையில் வழக்கு நடத்தாமலேயே சிறையில் வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதன் நோக்கம் என்ன என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகின்றோம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அரசியல் எதிரியாக நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள், கோட்பாட்டு ரீதியான எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், கருத்து எதிரியாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒரு பொய் வழக்கில் போட்டு சிறையில் போட்டுட்டால் நீங்கள் இந்தியாவே அமைதியாக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லது இந்த நாட்டையே நீங்கள் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? உலக வரலாறில் அப்படி ஏதேனும் நடந்திருக்கிறதா? இப்படி எல்லாத்தையுமே அமைதிப்படுத்திட்டு ஒரு நாட்டை நடத்தி கொண்டு போயிட முடியுமா? அப்போ இந்த அரசினுடைய நோக்கம் வந்து இந்த தேசத்தை பாதுகாப்பது என்கின்ற நோக்கத்தில் இல்லை, அவர்களுடைய ஆட்சியை பாதுகாப்பது என்கின்ற இடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒரு வெளிநாட்டை நீங்கள் உளவு பார்க்குறீங்க, அண்டை நாடுகளை, எதிரி நாடுகளை உளவு பார்க்கிறீர்கள் என்றால் அதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. சக நாட்டு மக்களை, குறிப்பாக ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய ஊடகத்தினரை, நீதிபதியை உளவு பார்க்குறீங்கன்னால் இந்த அரசு பலவீனமான அரசாக இருக்கிறது என்று தான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள ஒரு அச்சத்தை வளர்த்து கொண்ட ஒரு அரசாக, பலவீனமான அரசாக இருக்கின்ற காரணத்தினால தான் சுற்றி இருக்க அத்தனை பேரையுமே நீங்கள் உளவு பார்க்குங்கிற இடத்துக்கு போயிருக்கிறீங்க. எல்லாரையும் உளவு பார்க்க வேண்டிய தேவை ஒரு கட்சிக்கு, ஒரு ஆட்சியாளருக்கு ஏன் தேவைப்படுகிறது? எதற்காக எதிர்கட்சியை உளவு பார்ப்பது? ஏன் சொந்த கட்சியை பார்ப்பது, ஆர்எஸ்எஸ்ஐ பார்ப்பது என்றால் எல்லா இடத்திலும் தனக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்கின்ற அச்சத்திலே அவர்கள் உறைந்து போயிருப்பதைத்தான் இங்கே நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆட்சியிலே, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அவர்களோ தங்களுடைய அதிகாரத்திற்கு அச்சுறுத்தல் வருமோ என்கின்ற அளவில் உறைந்து போயிருப்பதைத்தான் நீங்கள் எல்லாருமே சந்தேகப்படுறீங்க. எல்லாரையும் பார்க்குறவங்க எல்லாரும் சந்தேகப்படுறீங்க. தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவன் தான் தன் மனைவியை சந்தேகப்படுவான், உளவு பார்ப்பான். அப்படியான ஒன்றைத்தான் இதில் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு ஊடகத்தை நீங்கள் எடுத்த பட்டியல், வெளிவந்த பெயர் பட்டியலில் பெரும்பாலான பெயர்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள். ஊடகத்தை உளவு பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஊடகம் என்பது ஒரு அரசு இயந்திரம், ஆட்சியாளர்கள் முறையாக மக்களுக்கு தேவைப்படுகின்றவற்றை செய்கிறார்களா, ஊழல் நடக்கிறதா, மக்கள் விரோத திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றதா என்பதையெல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு மனசாட்சியை போன்று இருக்கக்கூடியவர்கள், அதை உங்களது மனசாட்சியாக இருக்கக்கூடியவர்களை, அது குறிப்பாக பத்திரிகையாளர்களை 7 ஆண்டுகளாக சந்திக்காத ஒரு பிரதமர் வந்து உளவு பார்க்கிறார் என்றால் அவர் அந்த பிரதமரை பற்றி நாம் என்னவென்று சொல்வது, அந்த ஆட்சியாளர்களை பற்றி என்னவென்று சொல்வது? நீங்கள் ஊடகத்தை சந்திக்க விரும்பாத ஒருவர், அதற்குரிய துணிச்சல் இல்லாத ஒருவர்,
ஊடகத்தை சந்திப்பதற்கு துணிச்சல் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நேர்மையாக வெளிப்படையாக இருந்தால் ஊடகத்தினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். ஊடகம் மக்கள் சார்ந்த கேள்விகளை உங்களிடத்தில் கேட்பார்கள், உங்கள் ஆட்சி சார்ந்த கேள்விகளை உங்களுக்கு எழுப்புவார்கள். அதற்கு நீங்கள் பதில் அளிப்பதில் என்ன தயக்கம், என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது? அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேள்வி எழுப்பப் போவதில்லை. நீங்கள் நடத்துகின்ற ஆட்சியை பற்றி, பாராளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற சட்டங்களை பற்றி, உங்களது உரைகளை பற்றி, உங்கள் நடவடிக்கைகளை பற்றி, வெளியுறவு துறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி எல்லாம் அவர் கேள்வி எழுப்புவார்கள். அதற்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு பிரதமர், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை, ஊடகவியலாளர்களை உளவு பார்ப்பது என்பது எதை காட்டுகிறது என்றால், இந்த அரசு எதையோ மறைத்து கொண்டிருக்கிறது. அரசு எதையோ பார்த்து பயப்படுகிறது. யாரை பார்த்தும் அல்ல, மக்களை பார்த்து பயப்படுகிறது, உண்மையை பார்த்து பயப்படுகிறது என்பதுதான் இதில் அம்பலமாகி இருக்கிறது. அதில் என் போன்றவர்களை எல்லாம் இவர்கள் உளவு பார்க்க விரும்புகிறார்கள் என்றால், இந்த ஆட்சியாளர்களை பார்த்து நாம் நகைக்கத்தான் தோன்றுகிறதே தவிர இது பார்த்து அச்சம் பரவில்லை. ஆக இந்த உளவு பார்த்தல் என்பதை மேலோட்டமாக உளவு பார்ப்பது எல்லாரையும் உளவு பார்க்கறதானே என்று சொல்லிட்டு போயிட முடியாது. ரோனா வில்சனுக்கு நடந்தது என்ன, அங்கே வரவரராவுக்கோ அல்லது சுதா பரத்வாஜோ காட்லிங்குக்கோ, இது போன்ற சோமாசெனுக்கோ, இது போன்று இருக்கக்கூடிய நீண்ட இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் உலக அளவிலே தெரிந்தவர்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்கின்ற இடத்திலிருந்து 3 ஆண்டுகளாக சிறையில் வைத்திருக்கிறீர்கள். ஸ்டான்சுவாமிக்கு பிணை கொடுக்காமல் அவர் இறந்தே போயிருக்கின்றார். இந்த இடத்தில் தான் இந்த கேள்வி என்பது மிக முக்கியமானதாக வருகிறது. இது போன்ற தன் சக மக்களை உளவு பார்க்கிறார் என்கிற தகவலை எட்வர்ட் ஸ்னோடன் வெளிக்கொண்டு வந்த பிறகு அமெரிக்காவில் மிகப்பெரிய விவாதம் வந்தது. தனிநபர் உரிமை சார்ந்து, தனிநபரினுடைய பாதுகாப்பு சார்ந்து மிகப்பெரிய கேள்வி வருகிறது. நான் கேட்கிறேன், மெக்சிகோவில் இருக்கக்கூடிய சிசிலியோ என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் இந்த உளவு பார்க்கின்ற அந்த செயலியின் மூலமாக கண்காணிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார் என்கின்ற கேள்வி வருகிறது என்றால், எங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். கசோகியினுடைய படுகொலை, நியூயார்க் டைம்ஸினுடைய கசோகியினுடைய படுகொலை இந்த பெகாசஸின் வழியாக நடந்திருக்கலாம் என்று கேள்வி எழும் பொழுது, நாங்கள் இதை எழுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பை பற்றி இந்த அரசு பதில் சொல்ல வேண்டாம். எங்களோட தனிப்பட்ட, நீங்கள் வந்து ஒரு பாலகிருஷ்ணன் பேசுகிறப்ப சொல்கிறார், ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காரனா, எல்லா ப்ரெஸ் மீட்லையும், எங்கள் ப்ரெஸ் மீட்லேயும் கூட உளவுத்துறை வருகிறது கேட்கிறார்கள். ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஒரு அரசியல் நடவடிக்கை, அதில் நீங்கள் கேட்கலாம், எடுக்கலாம், கொண்டு போய் சொல்லலாம். ஆனால் நான் என் மனைவியோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன், என் குழந்தையோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன், என் தந்தையோடு என்ன பேசிக்கொண்டு, நண்பர்களோடு என்ன பேசிக்கொண்டு பார்ப்பதற்கு எந்த அரசுக்கும் கண்காணிப்பதற்கு அதற்குரிய தகுதியோ அனுமதியோ உரிமையோ கிடையாது. அதை செய்ய முடியாது. அதை செய்தால் அதை எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் அனைவருக்கும் இருக்கிறது. நன்றி. அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். திருமுருகன் சொல்லக்கூடிய கருத்து வந்து, உளவு பார்ப்பது அப்படின்றது வந்து தகவல்களை அறிந்து கொள்வது, ரகசியத்தை தெரிந்து கொள்வதுன்றது மட்டும் இல்லை, அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்கும் ஒரு கருவியாக இது மாறுகிறது அப்படின்றது அந்த பீமாகரகன் வழக்க முன் வச்சு சொல்றாரு. நான் நிறைவு பார்வையாக கேட்கணும். திரு சங்கரநாரன், ஒரு நிறைவு பார்வை. ஸோ நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். இந்த என்எஸ்ஓனுடைய இந்த பிகாசஸ் இது என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ நம்ம இந்திய அரசு அதை வாங்கிச்சா வாங்கலையாங்கிற தெளிவே நம்மளுக்கு இல்லை. பா சிதம்பரம் கேட்குறாரு, நீங்கள் அரசு அந்த சாஃப்ட்வேரை வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது நம்மளுக்கு எந்த தரவுகளுமே இல்லை. நம்ம இந்திய அரசாங்கம் அந்த பிகாசஸ்ங்களுடைய ஸ்பைவேரை வாங்கிச்சு, அதன் மூலம் உளவு பார்த்துச்சு அப்படிங்கறக்கூடிய தரவுகள் நம்மளுக்கு கையில இப்ப கிடையாது. முன்னாள் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் சொல்றாரு, 45 நாடுகள் பிகாசஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்றாங்க, ஏன் இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு ரவிசங்கர் பிரசாத் கேட்கிறார். அவர் தான் ஃபார்மர் ஐடி மினிஸ்டர். அது நம்ம பிகாசஸ் வாங்கினாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா, வாங்கலன்னு புரிஞ்சுக்கிறதான்னு தெரியல. நாடுகள்ல இந்தியாவை வாங்கிச்சுன்னு சொல்றாரா? 45 நாடுகள் பயன்படுத்துகின்றன, ஏன் இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்றீங்கன்னு கேக்குறாரு. வாங்கி இருக்கேன்னு சொல்லிருக்காரா? இல்லை. இப்போ வி கேன் ட்ரீம் பிட்வீன் த லைன்ஸ். நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அத்தனை தரவுகளும் நந்தன் நிலைகிட்டே இருக்குது. நம்மளுடைய இந்திய மக்களுடைய அத்தனை தரவுகள், தம்ப் இம்ப்ரெஷன், ஐரிஷ், எல்லாமே தனி மனித தரவுகள் ஃபுல்லாகவே ஆதார் கார்டு மூலமாக இருக்குது. அப்போது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், அதே மாதிரி வந்து மற்ற இதுக்கெல்லாம் பாதுகாப்பிற்காக ஒரு ரா போன்ற அமைப்புகளுக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியாத தரவுகளை, இப்போ டிஜிட்டல் வார் நடக்குது, டிஜிட்டல் வாரில் இந்த மாதிரி உடைய தரவுகளை நம்ம வந்து ஒரு அரசு வந்து எல்லா அரசுகளுமே பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இந்த அரசு வந்து எந்த வழியில் பயன்படுத்தியிருக்கு அதை வந்து பத்திரிகையாளர்களையும் தவறாக புரிஞ்சுக்கிடுறாங்க. எல்லாத்தையும் தான் அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, தன்னுடைய அமைச்சர்களையும் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசனுடைய அந்த விஜிலன்ஸ்
நம்மளுடைய ஒரு நாட்டுக்கு வந்து சட்டபூர்வமா நடந்ததா தன்னோட அமைச்சரை உளவு பார்க்கறதுனா கூட சட்டப்படி நடந்தாங்களா சட்டவிரோதமா செஞ்சாங்களா நீங்க வந்து தேசபக்தியோட கொண்டு போய் இதை சேர்க்கறீங்க அது தேச நலன் அப்படின்றது பார்க்கணும் ஒரு டிஜிட்டல் காலம் இது ஸோ நாட்டை பாதுகாக்கிறதுக்கு பண்ணுறதுன்னா பத்திரிகையாளர்களை உளவு பார்க்கறது சொந்த கட்சிக்காரங்களை பார்க்கறது கூட்டணி கட்சிக்காரங்களை பார்க்கறது ராகுல் காந்தியுடைய ஃபோனை டேப் பண்ணுறது அல்லது அதை உளவு பார்க்கறது இதில் தான் தேசபக்தி தேச நலன் இருக்கா சார் இப்போ இந்த முந்தைய ஆட்சி காலங்களில் இதே மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வரலையா முந்தைய ஆட்சியாளர்கள் மேலே வரலையா இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி பீரியட்ல டேப் பண்ணாங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் டேப் பண்ணாங்க உளவு பார்த்தாங்க அப்படின்னா ஆமாம் உளவு பார்ப்பது ராஜ தர்மத்தில் ஒன்று நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த உளவு பார்க்கறது முக்கியம் எங்க டேப்பையும் அதில் சேர்த்துக்குங்க அப்படின்னு பிஜேபி சொல்லிச்சா அப்ப கண்டிச்சாங்கல்ல தனி மனித உரிமையில சுதந்திரத்தில் தலையிடுறீங்க எதிர்கட்சியின் செயல்பாட்டை முடக்கிறீங்க பேசுறோம் சார் இதுக்கு வந்து இல்லை சார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சூழ்நிலை கருதி நீங்கள் சொல்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ நம்ம எல்லாமே வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி ட்ராப்பிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஹேக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ நம்ம ஹேக்கிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ட்ராப்பிங் அப்படின்றது உங்களை உங்களை பர்பஸாக உங்களை உங்களை வலையில் மாட்டி வைக்கிறது பேர் ட்ராப்பிங் ஹேக்கிங் உங்களுக்கு தெரியாமையே உங்கள் தகவல்களை திருடுறது பேர் ஹேக்கிங் சார் இப்போ டேப்பிங்கும் நம்ம சொன்னது வந்து இப்போ நான் பேசுறது பிகாசஸ் அப்படிங்கிறது ஒரு ஹேக்கிங் ஸ்பைவேர்னு சொல்கிறோம் நம்ம அப்போ இந்த ஸ்பைவேர் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுடைய மொபைல் ஆப்பில் நீங்கள் எதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாலும் உங்கள் தகவல்களையும் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறது இப்போ வந்து இது நம்ம நம்மளுடைய தெரியாமையே நம்மளுடைய தகவல்கள் எல்லாத்துக்கும் போகுது சார் இப்போ மத்திய அரசினுடைய இதை நீங்கள் தொடர்புப்படுத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை மத்திய அரசு சொல்ல வேண்டிய நம்மளுடைய தகவல்கள் நம்மளுக்கு தெரியாமையே ஒரு நிறைய கம்பெனிகளுக்கு போகுது எந்த 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 ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் பிரைவசி பாலிசில கேக்குறாங்க நமக்கு தெரியாமலே நம்ம தகவல்களை அவங்க எடுத்துக்கறாங்க இப்ப டேட்டாவை நம்பி தான் உலகமே இயங்கிட்டு இருக்குது தனியார் நிறைய டேட்டாஸ் இருக்குன்னு ஒரு கம்பெனி சொல்லுது தனியார் அந்த மாதிரி இஸ்ரேல் அரசுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் NSO இஸ்ரேல் அரசோடைய டேட்டா கம்பெனி NSO கிட்ட இவங்க சாஃப்ட்வேரை இந்தியா வாங்குனதா இல்லையா ஒரு தனியார் ஒரு நபர் நான் ஒரு ஒரு ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணுறேன்னா நான் விரும்பி செய்கிறேன் எனக்கு தெரியாமல் தகவல் திருடலாம் ஆனால் நான் வந்து அந்த ஒரு ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணுறேன் எனக்கு அந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரியும் ஆனால் எதுவுமே இல்லாமல் என் ஃபோனில் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் ஹேக் பண்ணி அரசாங்கம் ஒரு சாஃப்ட்வேரை எந்த சட்டத்தையும் மீறி செய்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் பொதுவாக ஒரு தகவல் திருட்டு அல்லது தகவல் பகிர்வையும் இதையும் ஒரு டேட்டா ஸ்டீல்த்தையும் இதையும் ஒன்றாக்க முடியாது நான் இதையே உங்களுடைய நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன் திரு சந்திரசேகர் உங்களுடைய நிறைவு பார்வை இது அடுத்த கட்டம் எப்படி போகும் இந்த என்னோடய நிறைவு பார்வை என்னன்னா இது ஒரு 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 சீரியஸ் டெவலப்மெண்ட் தான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு இப்போ ஒரு வேவு பார்ப்பது என்பது எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் ஆனால் இது குவாலிட்டேட்டிவ்லி டிஃப்ரெண்ட் ஹேக் பண்ணி உங்களுடைய இமெயிலை திருடுறது உங்களுடைய ஃபோனே கூட உங்களுடைய மைக்ரோ உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமராவை மைக்ரோஃபோனை ஆக்டிவேட் பண்ணி சரௌண்டிங்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரிகிற அளவுக்கு ஹேக் பண்ணுறதுன்னா இது ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டு இதை வந்து நிச்சயமாக எதிர்க்க வேண்டியதுதான் ஆனால் இந்த அரசிலிருந்து ஒரு நியாயம் நீதி கிடைக்கும்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா இவங்க 7 வருஷமாகவே இந்த கவர்மெண்ட்டு இவங்களுக்கு எதிர்க்க நடக்கிற எல்லா எது ஸ்கேமோ இல்லை ஒரு தவறுகளை பற்றி சொன்னான்னா ஃப்ளாட்டாக டினை பண்ணுறது தான் இவங்களுடைய வழக்கம் மற்ற ஒரு யூபிஏ கவர்மெண்ட்டோ இல்லை முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அரசுகள்லாம் கூட இவன் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் கூட ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அதற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி யாரையாவது நீக்குவது ஒரு மந்திரி பதவிகளும் நெருக்குவது அதெல்லாம் இருந்தது இப்போது அப்படி ஒரு ரீசன்ட் கேபினட் ஷஃபில் ரீஷஃபில் ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் 10 பேர் எடுத்தால் கூட எதுக்காக எடுத்தோன்னு கூட சொல்கிறது கிடையாது அதனால் அந்த மாதிரி இவங்க வந்து எதையுமே ஒத்துக்கிறது இல்லை இவங்க அரசு இப்படி தான் போகும் அதனால் இதுலேருந்து நம்ம ஒரு ஜனநாயக சக்திகள்லாம் சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது அதனால்
இதுலேருந்து இந்த அரசுலேருந்து நியாயம் கிடைக்கும்ன்றதை நம்ம நம்ப முடியாது. நன்றி. நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். சீரியஸ் டெவலப்மெண்ட் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரெண்ட். இந்த கவர்மெண்ட்லேருந்து எந்த ரெமெடியும் இருக்காது, கரெக்டிவ் மெஷர்ஸும் இருக்காது. இதை தப்பு அவங்க அட்மிட்டும் பண்ண மாட்டாங்க, இதை கடந்து போவாங்கன்றது திரு சந்திரசேகர் பார்வை. உங்களுடைய நிறைவு பார்வை. இந்த சாஃப்ட்வேரை மார்க்கெட் சந்தைப்படுத்துகிற என்எஸ்ஓ நிறுவனம் இதை ஒரு சர்ச்சைக்குரிய தகவலாக தவறாக பரப்பினால் அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இது ஒரு அரசியலாக்கப்படுவதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒன்று, மொரார்ஜி தேசாய் காலத்தில் ஜிம்மி கார்ட்டர் ஃப்ரூட்ஃபுல் டாக் அணு சக்தி குறித்த விவாதம் ஃப்ரூட்ஃபுல் டாக் என்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரிலே பண்ணுறீங்க, இந்த இது வந்து தவறுன்றீங்க. இது வந்து அரசியலுக்காக இதை பேசுகிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே வருது. அரசியலாக்கப்படுவதாக தான் நான் கருதுகிறேன். இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றது உங்கள் பார்வை? அப்படி இல்லை. அதாவது இது உளவு பார்ப்பது என்பதில் இயல்பாக எல்லா காலத்திலும் எல்லா அரசியல் நோக்கத்துக்காகவே நடத்தப்படுகிறது. இதை எதிர்ப்பதும் கூட ஒரு அரசியலாகத்தான் நான் கருதுகிறேன். நன்றி. இதை நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஆளுர் ஷானவாஸ், மிகச் சுருக்கமாக உங்கள் நிறைவு கருத்து. அதாவது அதுக்கு முன்னால் பேசின தோழர் சொன்னார், ஆதார் தகவல்கள்லாம் இருக்குது, யாருடைய தகவல்களை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆதார் தகவல்கள் என்பது விரும்புபவர்கள் ஆதார் எடுக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் போய் அவங்க தகவலை அவங்களாக கொடுக்கறது, அது வந்து யாரோ திருடி எடுக்கிறது இல்லை, அவங்க போய் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் இருக்குது, பல பேர் அதை எதிர்க்கிறாங்க. ஆனாலும் நான் போய் என்னுடைய தகவல்களை நான் கொடுக்குறேன் அரசுக்கு, என்னுடைய விஷயங்களை நான் பதிவு பண்ணுறேன், அதன் மூலம் எனக்கு ஒரு அட்டை தரப்படுது. ஆனால் இந்த டேப் பண்ணுறது, உளவு பார்ப்பது என்பது முற்றிலும் வேறானது. அது வந்து நான் கொடுக்குற தகவல் கிடையாது, என்னிடம் கேட்டு பெறப்பட்ட தகவல் கிடையாது, அது எனக்கு தெரியாமலேயே என்னை உளவு பார்ப்பது. மனிதன் பலமும் பலவீனமும் நிறைந்தவன். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனையும் வந்து நீங்கள் உளவு பார்த்து அவனுடைய பலவீனமான அம்சங்களை மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவனை மிரட்ட முடியும், அவனை வந்து உங்கள் திசை வழிபோக்குக்கு வர வைக்க முடியும், அவனை பணிய வைக்க முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்போ இந்த அரசுக்கு எதிரானவர்களை நேர்மையாக பணிய வைப்பதற்கு, நேர்மையாக எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு வந்து துணிவில்லை. அதனால தான் திருமுருகன் காந்தி கேட்டார், நீங்கள் உங்கள் கொள்கையை வந்து சொல்லுங்கள், மக்கள்கிட்ட வந்து அதை எடுத்து சொல்லுங்கள், அதற்கான அறவழி பயணங்களை மேற்கொள்ளுங்கள், போராட்டம் பண்ணுங்கள், இதெல்லாம் செய்யுங்க. இது ஜனநாயகத்தில் ஒரு அரசியலை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு. இந்த நடவடிக்கைகளில் பாஜக போகிறதே கிடையாது, குறுக்கு வழியில் போய் எதிரிகளை வந்து வந்து முடக்குவதன் மூலம் அவர்களுடைய பலவீனங்களை, தனிப்பட்ட பலவீனங்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் மிரட்டுவதன் மூலம் தங்களுடைய கொள்கையை நிறுவுவது, தங்களுடைய ஆட்சியை நிறுவுவது, தங்களுடைய அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துவது என்கிற திசையில் தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அதனுடைய தன்மையில தான் இதெல்லாம் பார்க்கணும். இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு. நன்றி. இது எங்க போய் முடியும்னே தெரியல. இது ரொம்ப மோசமான ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நன்றி. நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்தோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி. திருமுருகன், நீங்க முன்ன சொன்னதே உங்க நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்தடுத்த நாட்களில். இன்னமும் எத்தனை 100 பேரோட பட்டியல் வருதுன்னு தெரியலை. அது ஏற்படுத்தக்கூடிய பூகம்பத்தை அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.